உமையபாளையத்தில் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த அரசு பேருந்து சாலையோரத்தில் பள்ளத்தில் தலைக்குப்புற விழுந்து விபத்துக்குள்ளானது. நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் இருந்து பரமத்தி வேலூர் நோக்கி சென்று கொண்டிருந்த அரசு பேருந்து கவுண்டிபாளையம் என்ற இடத்தில் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த அரசு பேருந்து சாலையோரத்தில் பள்ளத்தில் தலைக்குப்புற விழுந்தது. இதில் பஸ்ஸில் பயணம் செய்த 4 பயணிகள் சிறுகாயம் ஏற்பட்ட அருகில் உள்ள நல்லூர் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் சிகிச்சை பெற்ற பின்பு வீடு திரும்பினர். இதனையடுத்து இந்த விபத்து சம்பந்தமாக நல்லூர் போலீசார் விசாரணை நடத்தி விபத்து எப்படி ஏற்பட்டது என்று ஆய்வு நடத்தி வருகின்றனர். இந்த சம்பவத்தால் திருச்செங்கோடு பரமத்தி வேலூர் சாலையில் சிறிது நேரம் போக்குவரத்து தடை ஏற்பட்டது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.